அதனால இப்ப உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் தம்பி. அதனடியா இப்ப உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் தம்பி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்கட அப்பா கிட்ட வீட்டுதான் வந்து நிக்கிறோம். இன்னைக்கு வீடியோவே என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றே வந்து அப்பா வந்து எங்க போ எங்க போனீங்க ஏர்போர்ட்டு போனீங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் போகையில ஏன்னு சொன்னால் வேற யாரோட தான் போகணும் எனக்கு என்ன பண்ணி அங்க விளையாண்ட வாங்க அம்மாவே அந்த பேங்கர் வந்து தானே அந்த ஒழுங்கு செய்து கொடுத்தா அப்பதான் மணிக்கிட்டு வந்து அஞ்சு மணிக்கு போகும் திருவாரூர் நானும் ஆளை பார்த்து அப்படிதான் நினைச்சேன். அந்த நான் நன்றி பேசுறோம். அந்த வயசு அப்படி வயசு தான் இன்னொரு வயசு பிள்ளைங்களுக்கு பார்க்க அப்படி இருந்தாலும் அவள் வந்து அங்கே வந்து சரியாக அடிச்சு ரெண்டும் பாருங்க ரெண்டும் குழந்தை அவள் அடிக்கட்டும். மற்றது நாங்கள் வந்து இருபதாம் இஞ்சி அப்படின்னு சொல்லி அந்த அளவு கொண்டு அவையும் இருந்து கொண்டு
அப்படி இருந்து என்ன சொன்னாலும் லட்சியத்தோட போய்கிட்டு இருக்குது. என்ன பாத
கஷ்டம் உண்மையிலேயே எங்க வீட்டுல கஷ்டமா இருந்தது, எல்லாருக்கும் கஷ்டமா இருக்க கூடி ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது நான் ஆம்பளை பிள்ளைய சும்மா கொடுத்துட கூடாது ரெண்டு கூடி அவங்கள்ட்ட போய் ஒரு நாளாவது நான் சொல்றேன் அந்த ஒரு பிள்ளையாவது நான் அந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கலை. பொம்பளையும் சரி சிமானும் சரி எல்லாரையெல்லாம் விரும்பி கதைத்தாங்கள் கொண்டு வரையிலையும் சிலவுல அம்மா சிலவுல எதிர்ப்பாயிருந்தாலும் ஒருபோதும் நான் அதுக்கு எதிர்க்கிறது இல்லை. சரி என்ன செய்ய எப்படியாவது சரி விரும்பி நீங்கள் கொண்டு வாங்கினீங்கன்னா ரைட் ஓகே அதைத்தான் நான் சொல்லுவேன். அது போல தான் சுமர் இருந்தாலும் தெரியும் சுமர் கிடையாது கூட நான் எவ்வளோ தகவல் வாதாடி செய்யதான் அதையும் முடித்தோம். நாங்கள் ஒன்றும் இவ்வளோ சீரம் வாங்கணும் சீ அப்படியே கஷ்டமே மனசுக்கு பிள்ளைகளுக்கு கஷ்டம் வேறு சீரம் சீக்கிறாண்டு ஒரு போதே உண்மையிலேயே நல்லது சீதனம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு போயிடலாம். ஆனால் எங்களுக்கு அப்பயே தெரியல அது காதல்ன்ற இது இப்போ கட்டி இருக்கிறோம் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் அது என்ன சொல்கிறது இப்போ எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அவங்கள்ட்டே எந்த விதமான இதுவும் இல்லை. நான் இருக்கிற வீடு குடியுரிமையாக இரவல் வீடு அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன அந்த வீட்டால் வந்து இப்போ வந்து எங்களை வந்து ஒழுங்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து இப்போ ஜனவரி வேறு ஜனவரிக்கு அந்த வீட்டை வந்து விட சொல்லியிருக்கிறாங்கண்டா எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடு வந்து அதுதான் வீட்டோடு தான் இன்னும் கராச்சி இருக்குது. நான் ரோட் ரெண்டு அந்த இடத்துல கேட்டு வாடகைக்கு தான் இவ்வளோ காலம் இருந்தது. உண்மையிலேயே வந்து நீங்கள் வெளியில் பார்க்குற மாதிரி ஏன்னு சொன்னால் போட்டி பிராமின்ற மாதிரி பார்க்குறீங்க இந்த அவங்க இப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையில் அப்படி இல்லை. வாகனம் கூடி எடுத்து இப்படி ஓடணுன்ட்டு நிற்கிறது கூடி அது இல்லாமல் ஒரு நோக்கம் சொன்னவங்களுக்கு வீடு இல்லை காணி இல்லை இந்த காணி வீடு எல்லாம் வந்து லீசிங்கில் கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்லை. வாகனம்ன்றது வந்து நாங்கள் லீசிங்கில் தேவையாக எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துட்டு அதை வந்து லீஸை கட்டினால் அது எங்களுக்கு ஒரு முதலாக வரும் முதலாக வந்து அவர் காணியும் ஒன்று வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்ற ஒரு நோக்கத்தில் தான் அதில் வாங்குறது. உடனே அப்போ நீங்கள் வாகனம் வச்சுருந்து போய் காணியை வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு தான் அந்த கதை சொன்னாங்க காணியை வாங்கிடலாம் இப்போ என்ன சொன்னால் காணியெல்லாம் சரியான விலையாக போயிட்டு வந்துருக்குது அப்படி பார்க்கலாம் வந்து அவ்வளோ தொழிலாக வந்து உடனே கையில் காசாக நான் இந்த கதையை வந்து சொன்னது இப்படி இதை எடுத்து ஓட்டம் ஓடுறதுக்கு வந்து இப்போ ஒருத்தர் எதுவும் இல்லைன்னு சொன்னால் வச்சுருக்கிறோம்னு தெரியாது. நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் தரணும். என்னன்னு சொன்னால் வெளியிலேருந்து வரும்பொழுதும் வாகனம் தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டைமுக்கு நீங்கள் சொன்ன டைமுக்கு முன்னுக்கு வந்து நின்று உங்களை வந்து கூட்டிக் கொண்டு வடிவ நல்ல முறையில் கூட்டிக் கொண்டு விடுவோம். அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் அதே நீங்கள் உண்மையாக எங்களுக்கு ஒரு சார் ஆதரவாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை. மற்றது வந்து ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து வீட்டால் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு யாராச்சும் எங்கேயாலும் வீடு இப்போ வாடகைக்கு கொடுக்கணும்னு வந்து இருந்தால் எங்களுக்கு ஒரு வீடு உண்டு அவசியமாக தேவை. ஏன்னா இப்போ கையில் வந்து எங்கள்கிட்ட அந்த சில பேர் வந்து எழுதுவாங்க நம்பிக்கையில் வந்து எழுதவே இல்லை வீட்டை வந்து எழுதவே இல்லைன்னு சொன்னால் தெரியும். அந்த ஐயா வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் எங்கள்கிட்ட வந்து வீட்டை தரக்கு எத்தனையோ பேர் வேறு வேறு வீட்டில் இருத்தி போட்டு தான் ஒழுப்பு இல்லாமல் எல்லாமே இருந்தது. அதனடியாக இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தம்பி இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது நாங்கள் வந்து காணியை விற்க போகிறோமா விற்கிறன்றபடியால் நீங்கள் வந்து வீட்டை விட்டு ஒழுங்குங்கோ என்ன சொல்லி அவர் உடனே சொல்லலை எத்தனையுமே பல மாதம் இருக்குது அதனடியால் என்ன சொல்ல இப்போ எனக்கு உண்மையாலேயே கேட்டதும் எனக்கு எங்கே போகிறேன்னு சொல்லி உண்மையாக தெரியலைண்டா. நான் வேலையே இந்த வேலையே அதுதான் இப்போ கராச்சி வேலையை செய்து கொண்டு நான் ரோட்டோட வீட்டிலேருந்து போகிறது என்னன்னு சொல்லி உண்மைக்குமே தெரியாதுன்றிருக்கு. அதை விட இப்போ வேற வேற பக்கத்தில் எடுக்கலாம் எனக்கு சென் பொம்பளை பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் நாளைக்கு வளர்ந்து வர பிள்ளைகள் நல்ல ஒரு இடமாக வேணுமென்றது ஒரு இதுதான் அந்த நோக்கத்தில் தான் நான் அந்த இதை வீடியோ போடுறேன்னு சொன்னால் நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு இங்கே இருந்து வாடகை நீங்கள் கொடுக்கணுமாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கோ என்று சொன்னால் அதை நீட்டான முறையில் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ அப்படியே வச்சுருப்போம். நான் வந்து நிறைய பேருக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்குறேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட வீடு வந்து எனக்கு என் மூலமாக கால் பண்ணி சொல்லியிருக்கேன் தம்பி இந்த வீடு சும்மா இருக்குது உங்களுக்கு தான் நிறைய பேரை தெரியும் பார்த்தா எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ கடைசியாக கூட லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணன் எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ எங்கன்னா ஆக்கள் ஒருத்தரும் இல்லை யாருக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி தெரியாமல் இருந்தேன். பிறகு வேறு ஒரு அக்கா அடிச்சு கேட்டிருந்தவன் என்ன
மன்னார்ல இருந்து கேட்டவா அது இங்க ஜாழ்ப்பாணத்தாக்கெல்லாம் நீங்க வந்து இருக்க போறோம்னு சொல்லி அதுக்கிடையிலே அவர் அந்த வீடு வேறையாக்க கொடுத்துட்டார். ஏன்னா நான் அதை சொல்லி 2-3 மாசத்துக்கு மேல அப்படி நிறைய பேருக்கு நான் வந்து அவங்களோட வீடை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், நல்லாக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு ஃபுல்லா நானே அதை பார்த்து கொள்ளணும், பிரச்சனை இல்லையன்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் செய்து வரேன். இப்ப தற்போதைய சூழ்நிலையில எனக்கு தேவையா இருக்குது, அதனாலயே உண்மைக்குமே என்ன செய்யறேன்னு சொல்லி உண்மையே தெரியல. ஸ்கூல் வந்து அங்க சேர்த்துருக்கிறோம், இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் பக்கத்துல உரிமை வசதி வாய்ப்பா தான் தேவை. எங்களுக்கு வசதி வாய்ப்புன்றது வீடு வந்து சும்மா நார்மலா நல்ல இடமா இருந்தா ஓகே, மற்றது எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. அதனால அந்த அதை அந்த சப்போர்ட்டை மட்டும் உங்களால் செய்யணும்னு சொன்னா செய்யுங்க. பல யோசனைகள்ல தான் உண்மையா நான் தெரியுது, அது சிலருக்கு விளங்காத போன அடிச்சு மாணவ பண்றதுல வேலைகள் இந்த யோசனை அது எப்படி அப்படி ஒரு இதுதான் தெரியுது. அது அதுக்குல இருந்து இங்கால வந்து பார்த்தா நிறைய பேர்ட்ட கோமெண்ட் என்ன வாழ நினைச்சா நாங்கள் எப்படியும் வாழலாம், கண்ட வாழ்க்கைக்கு இந்த குடும்பம் இப்படியே கிடக்கட்டும், நாங்கள் இந்த வாழ்ல எப்படி தெரியும் மட்டும் வாழலாம், நான் அப்படி வாழ நான் நினைக்கிறேன். நாங்கள் குடும்பமா வாழணும்னு சொன்னா அதை நேசிச்சு நான் நீன்னு சொல்லாம நாங்கள் ரெண்டு ஒன்றண்டு வாழ்றோடைய ரெண்டு இப்பயுமே நான் இப்படி இதுல வந்து என்ன சொன்னா இந்த யோசனை எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்ப நான் உடனே வீடுன்னு சொன்னால் இப்போ உடம்பு போகும் இல்லை, எங்களோட குடும்பம் வந்து பெரிய குடும்பம், எல்லாரும் வந்து ஒரு வீட்டில் வந்து இருப்பினா நான் போய் வீட்டில் போய் அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம்ன்றது வந்து எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கேக்க அது சரி வராது. அதனடியால் தான் இந்த உதவியை நான் இப்போ உண்மையாகவே கேட்கிறேன், அதை பார்த்து உங்களால் செய்யலமாக இருந்தால் நான் கோல் பண்ணுங்க. வேற உண்மையாக வேற இடம் வந்து போகவும் இல்லை, டைமும் இல்லை. அதனடியால் தான் இன்றைக்கு இதில் வந்துட்டு இந்த வீட்டுக்கு நம்ம முதல்ல நான் தனிப்பட்ட முறையில் அவருடையுமே கதைக்கல தேடி பார்த்தேன், இன்றைக்கு உடம்பும் இல்லை, நல்லதாக வீடு வரணும் அமையல எனக்கு. அதுக்காகத்தான் சில பேர் வந்து இதில் காத்திருப்பீங்க, இங்கே எங்களுக்கு இப்போ இந்த வீடு இருக்குது, யாரும் பாதுகாப்பான ஆக்கள் இருந்தால் கொடுக்கலாமே, ஏன்னா நான் நிறைய பேருக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்கேன். அதனடியால் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். உங்கள்டையும் சொல்லி போட்டு அந்த கடவுள்கிட்ட தான் நான் அன்றவர்கிட்ட ப்ரே பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற ஒரு இதில் ஃபுல்லாக எவ்வளோ வைக்க சப்போர்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த அளவு எங்களுக்கு தருவீங்கள்ண்டு நம்புகிறேன். சரி, வேற என்ன எங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோடனே உண்மையிலேயே எங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணி நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொன்னால் எங்களுக்காக இறங்கி தவிச்சு நிறைய பேர் கோல் பண்ணுறீங்க, தம்பி நீங்கள் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி எவ்வளவோ ஒரு உள்ளங்கள் அந்த எங்களுக்காக இறங்கி நாங்கள் இப்படித்தான் வாழ போகணும். சாமி நீங்கள் ஒருத்தையும் கேட்காதீங்க, ஒரு கட்ட கதையில இருந்து எங்களை கேட்டுட்டு இந்த காதில் விட்டால் அதை விடுங்கோ என்று சொல்கிறீங்க. உண்மையில அதெல்லாம் கேட்கும் பொழுது போனை பார்ப்பேன்னு பார்த்துட்டு வீடியோ ஒன்று போட்டால் விடிய காலமையில் எழுப்பி பார்ப்பா பார்த்தேன் நேற்றுலாம் பார்த்தேன், நிறைய பேர் ரொம்ப மாட்டாது, நீங்களே பார்க்கலாம் அதில் இருக்குது எப்படிலாம் அப்படி இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பம் இப்பொழுதும் எங்களை வந்து இப்படி நேசிக்கிறீங்கள் என்று சொல்லிக்க உண்மையிலேயே எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களான்னு சொல்லி பெரியளவு சந்தோஷம் உண்மையாகவே. எந்த விதமான பெருந்தன்மையில் அப்படி வாழணுமென்றது நாங்கள் நினைக்கிறதே இல்லை. எந்த வாழ்க்கையிலேருந்து நான் அது வேறு மாதிரி போய்கொண்டு இருக்கிறது, இங்கே இருந்து எப்படி வாழவேணுன்ற ஆசை இருக்காண்டது எங்களால் இயன்றளவு என்னால் இயன்றளவு எப்படியெல்லாம் உழைக்க வேணுமோ அப்போ அங்கே இங்கே தெரிஞ்சு விடணும். எனக்கு அது சொன்னாங்க உங்களுக்கு ஏசர் வருத்தம் வந்தேன்னு சொன்னாலே நான் அந்த வேலைன்ற நிமித்தம் ஒன்றும் சாப்பாடை கவனிக்கிறதில்ல, அதனடியால் அந்த ஏசர் வருத்தமே வந்தது. அது இப்பயும் அப்படிதான் போய்கொண்டிருக்குது, டைமுக்கு சாப்பிட்றதுன்றது இல்லை. சரி பாப்போம், இந்த சப்போர்ட் ஒன்று செய்யுங்கோ. சரி, என்ன இருந்துட்டு வேற ஒரு ஆக்களும் இங்க வந்து அப்பாவே பிடிக்கலாம போயிட்டு நான் வெளியில வேற எங்க வீடியோ தான் போயிட்டு பார்த்தா இன்னைக்கு போகக்கூடிய வசதியும் வரையில இங்க வந்து பார்த்து நான் அப்பாவோட வந்து கலைப்போம்ன்ற இடத்துல கழிச்சது. ஓகே, இந்த வீடியோ கருத்துக்கள் எங்களுக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிறகு வந்து கேட்காங்க வீடை வந்து எனக்கு தான் சொல்லி கேட்கல, வீடியோ வரையும் கூட சில பேர் பார்த்துட்டு அவசரப்பட்டு கமெண்ட் எழுதுறாங்க. வடிவா பாத்தீங்கன்னா விளாங்கும் எங்களுக்கு தேவை ஒன்று இருக்கு, வாடகை தான் கேட்டுருக்கோம் என்ன. சரி ஓகே, இந்த வீடியோ கருத்துக்கள் எங்களுக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாங்கள் வளர்றதுக்கு நீங்க ஆதரவாக இருக்கும். நன்றி, இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம், பாய்.